செகண்ட் சம்மும் அதே மாடலில் தான் போட போகிறோம். செகண்ட் சம்மில் பார்த்தீங்கன்னா ரெண்டாவது கணக்கில் 1/(α)2β ப்ளஸ் 1/(β)2α. இதுக்கு நீங்கள் மீச்சிற பொது மதிப்பை கண்டுபிடிங்க. ஒன்று எப்படி போட்டோமோ அதே மாதிரி தான் போட போகிறோம். ஸோ கீழே வந்துட்டு α/β, β/α ரெண்டு இருக்கு இல்லையா, β/2α ரெண்டுத்தையும் பெருக்கிக்கோங்க. இங்கே 2 மடங்கு α இருக்குது, இங்கே 1 மடங்கு α இருக்குது, அப்போ 3 மடங்கு α மாறிடும். இங்கே 1 மடங்கு பீட்டா இருக்குது, இங்கே 2 மடங்கு β இருக்குது, அப்போ 3 மடங்கு β ஆகிடும். இப்போ நல்லா பாருங்களேன், இங்கே 2 மடங்கு α இருக்குது, இங்கே 3 மடங்கு α இருக்குது. ஒரு α எக்ஸ்ட்ராவாக இருக்குல்ல, அதை மேலே போட்டுக்கலாம். இங்கே 1 மடங்கு β இருக்குது, இங்கே 3 மடங்கு β, 2 மடங்கு β கீழே இருக்கு இல்லையா, அந்த 2 மடங்கு β மேலே போட்டுக்கலாம். ப்ளஸ் 2 மடங்கு β இருக்குது, இங்கே 3 மடங்கு β, கேப்பாக மிஸ்ஸாக இருக்கிற 1 மடங்கு β மேலே போட்டுக்க போகிறேன். ஆல்ஃபா 3 மடங்கு α, ஸோ மிஸ் ஆன 2 மடங்கு α மேலே போட்டுக்கலாம். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா இங்கேயும் α β இருக்குது, இங்கேயும் α β இருக்குது. ஸோ பொதுவாக α β வெளில எடுத்துடலாம். இப்போ இந்த இடத்துல α வெளில போயிடுச்சு, 2 மடங்கு β பீட்டா வெளில போயிடுச்சுன்னா 1 β உள்ளே இருக்கும். ப்ளஸ் இங்கே β வெளில போயிடுச்சு, 2 மடங்கு α, 1 α வெளில போயிடுச்சுன்னா 1 α உள்ளே இருக்கும். வகுத்தால் α/3, β/3. மேற்கொண்டு இதில் பார்த்தீங்கன்னா α β, β+α, இந்த பீட்டா ஆல்ஃபாலாம் எப்படி எழுதுறன்றதை நீங்களும் பார்த்துக்கோங்க. அதுக்கேற்ற மாதிரி தான் எழுதணும். பேரையும் ஞாபகம் வச்சுக்கோங்க, ஏன்னா காலேஜ் முடிக்கிற வரைக்கும் இந்த ஆல்ஃபா பீட்டா காமா டோ டவு எல்லாம் படிப்பீங்க, அதனால் பேரெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த α/3, β/3 நான் பொதுவாக 3 நான் ஒன்று ப்ராக்கெட்டுக்குள்ளே வச்சுக்க வெளியில் வச்சுக்கிறேன். இங்கே 1α β இருக்குது, இங்கே 3 மடங்கு α β இருக்கு இல்லையா, அதை அடிச்சிட்டோம்னா இங்கே 2 மடங்கு α β கீழே இருக்கும். ஸோ இதுதான் நமக்கான ஆன்சர், α/β. β+α α/β இடம் மாற்றிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. வகுத்தல் α β/2. இப்போ நமக்கு கிடைச்ச ஆன்சரில் பார்த்தீங்கன்னா ஒரு α β இருக்குது, α/β இருக்குது. அந்த வடிவத்தில் தானே எழுதணும், அதான கொஷனில் கேட்டிருக்காங்க, அதுக்கேற்ற மாதிரி எழுதியாச்சு. இது நமக்கு கேள்வி நம்பர் 2. மூணாவது கேள்வியும் இதே மாடல் தான். 3 பார்த்தீங்கன்னா 3α-1, 3β-1. ஓகேவா, இப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னா சிம்பிளாக இதை உள்ளே பெருக்குங்க. 3α-வையும் 3β-வையும் முதல்ல பெருக்குங்க. அப்போ 3×3=9α β வரும். 3α-1 பெருக்கணும்னா -1 3 பெருக்கினா -3α வரும். இங்கே -1 3β பெருக்கினா -3β வரும். இந்த -1 +1 ஆகிடும். அப்போ 9α β, இங்கே -3 பொதுவாக வெளில எடுத்துட்டோன்னா -3α -3 வெளில போயிட்டால் ஆல்ஃபா மட்டும் இருக்கும், இங்கேயும் -3 வெளில போட்டால் பீட்டா மட்டும் இருக்கும். சும்மா பீட்டா போடக்கூடாது, +β போட்டு +1 அப்படின்னு போடணும். ஸோ இதுதான் நமக்கான ஆன்சர். ஸோ இங்கே α/β இருக்குது, இங்கே α+β இருக்குது. நம்பர்லாம் நம்ம எடுத்துக்கலாம் கணக்கில், அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. α/β இந்த ரெண்டு வடிவத்தில் மட்டும்தான் இருக்கணும். கேள்வி நம்பர் 3. 4 அதே மாடலை தான் போடணும். 4 மேலே என்ன இருக்குது, α+3/β இருக்குது, ப்ளஸ் β+3 பி மாதிரி போட்டு கொம்பு கீழே இழுத்து விட்டுருங்க, 3/α. ரெண்டுத்துக்கும் மீச்சிற பொது மதிப்பை கண்டுபிடிங்க. அப்போ கீழே α/β வந்துடும். ஏற்கனவே இங்கே β இருக்குது, இல்லாதது ஆல்ஃபா தான், அதை மேலே கொஞ்சம் பிரிக்கிக்கோங்க. α+3 ஆல்ஃபாவை பெருக்கணும். ரெண்டு நம்பர் இருக்கிறதுனால இந்த ஆல்ஃபா ரெண்டு பேருக்கும் பொதுவானது தான், அதனால் ப்ராக்கெட்டில் போட்டுக்கோங்க. ப்ளஸ் இங்கே ஏற்கனவே β+3 இருக்குது, α α இருக்குது, இல்லாதது பீட்டா தான், பீட்டா போட்டுக்கோங்க. இதை நம்ம என்ன பண்ணலாம்னா உள்ளே பெருக்குங்க. α α பெருக்குனா α/2 ப்ளஸ் 3α α பெருக்கணும். அப்புறம் 3 α பெருக்குனா 3α வரும். ப்ளஸ் β β பெருக்கணும்னா β² வந்துடும். ப்ளஸ் 3β பெருக்கணும்னா 3β வந்துடும். வகுத்தல் α/β. α/2 இந்த β/2 பக்கத்து பக்கத்தில் எழுதிக்கோங்க. ப்ளஸ் இங்கே 3α இருக்குது, 3β இருக்குது, வகுத்தல் α β. α/2 ப்ளஸ் β/2 பக்கத்தில் பக்கத்தில் வச்சுக்கோ. ப்ளஸ் இங்கேயும் 3 இருக்குது, இங்கேயும் 3 இருக்குது, ப்ளஸ் 3 பொதுவாக வெளில எடுத்துடலாம். இங்கே α+β வந்துடும், வகுத்தல் α/β. இதுவும் α+β வடிவத்தில் இருக்குது, இங்கே α/β இருக்குது. இதுதான் எனக்கு இப்போ பிரச்சனை, எனக்கு வெறும் α/β தான் வேணும், α/2லாம் எனக்கு வேணாம். அப்போ இந்த வடிவத்தை நம்ம மாற்றுறோம். இதுக்கு நம்ம மேலே போயிட்டு இந்த 6 ஃபார்முலாவில் ஒரு ஃபார்முலா நம்ம எடுக்கணும். முதல் ஃபார்முலாவே எடுத்துக்கலாம். நமக்கு என்ன இருக்குது, α²/β² அது மாதிரி இங்கே a²/β b² இருக்குல்லையே, இந்த ஃபார்முலாவை நம்ம பயன்படுத்திக்கலாம்.
இந்த ஃபார்முலாவை நம்ம என்ன பண்ணணும்னா, ஏ ப்ளஸ் பிக்கு பதிலாக ஆல்ஃபா பீட்டாவை போடுங்க. அப்போ ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு ஆல்ஃபா ஸ்கொயர் ப்ளஸ் ரெண்டு ஆல்ஃபா பீட்டா ப்ளஸ் பீட்டா ஸ்கொயர். நமக்கு இது ரெண்டு தான் தேவை. அப்போ ரெண்டு ஆல்ஃபா பீட்டாவை இந்த பக்கம் கொண்டு வந்துக்கும். அப்போ ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் ரெண்டு ஆல்ஃபா பீட்டா அந்த பக்கம் வந்துச்சுன்னா மைனஸ் ரெண்டு ஆல்ஃபா பீட்டான்னு வந்துடும். ஈக்குவல் டு ஆல்ஃபா ஸ்கொயர் ப்ளஸ் பீட்டா ஸ்கொயர். ஆல்ஃபா ஸ்கொயர் ப்ளஸ் பீட்டா ஸ்கொயர் இங்கே இருக்கிற மதிப்பு இருக்கு இல்லையா, இந்த மதிப்பை எடுத்து இந்த இடத்துல நம்ம போடணும். அப்போ என்ன வந்துடும் பாருங்கள், ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ஹோல் ஸ்கொயர் மைனஸ் ரெண்டு ஆல்ஃபா பீட்டா, இந்த மதிப்பு போட்டாச்சு, ப்ளஸ் மூணு மடங்கு ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா வகுத்தல் ஆல்ஃபா பீட்டா. இதுதான் நமக்கான ஆன்சர். இந்த கணக்கு நல்லா பார்த்துக்கோங்க, எல்லாம் எதுவும் பண்ணல, ஆல்ஃபா பீட்டாவை வச்சுட்டு வடிவத்தை கொண்டு வரோம். ஆல்ஃபா கூட்டல் பீட்டா மற்றும் ஆல்ஃபா பீட்டா இந்த வடிவத்தில் அந்த ஃபார்முலா இருக்கிற மாதிரி மாற்றிருக்கோம். இந்த சம்பவம் உங்களுக்கு புரிஞ்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், தொடர்ந்து பாருங்கள். தேங்க்யூ, பாய்.